ஹாய் கைஸ் வெல்கம் பேக். வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னென்ன டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன கிருஷ்ணரோடது இதயம் எப்படி இன்னும் துடிக்குது, இன்றும் துடிக்கும் கிருஷ்ணரின் இதயத்துக்கு அர்த்தம் என்ன, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. கிருஷ்ணன், கண்ணன், மாயக்கண்ணன், விஷ்ணுவோட அவதாரம், கிட்டத்தட்ட எவ்வளவோ பேர் சொல்லலாம் இவருக்குன்னு. கிட்டத்தட்ட ராதை கிருஷ்ணன் லவ் ஸ்டோரிக்கு நிறைய பேர் கிருஷ்ணருக்காக அடிக்டாக இருப்பீங்கன்றது நிறைய பேர் தெரிஞ்சு. சரி, இந்த பூரி ஜெகநாத டெம்பிள் அது எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு, ஒடிசாவில் பூரியிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க ஸ்ரீ ஜெகநாத டெம்பிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதில் மொத்தமாக 3 கடவுள் இருந்திருப்பாங்க. இந்த 3 சிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கிருஷ்ணருக்கும் சேர்த்து பலராமனுக்கும் சுபத்திரைக்கும் 3 சிலை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரோட இதயம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு சிலையிலேருந்து இன்னொரு சிலைக்கு மாற்றப்படுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோ யூனிவர்ஸ். லெட்ஸ் கோ. கிருஷ்ணர் இதே இன்னும் துடிக்குதா, அந்த சயின்டிஃபிக் ப்ரூவ்மாக எல்லா ஆன்சரும் இருக்கா, எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களா அப்படின்றத கேட்டீங்கன்னா, இதுக்கு இன்ன வரைக்கும் ப்ரூவ்டே கிடையாது. சிவனுக்கு எப்படி கைலாஸ் ஆகிருக்கோ அது மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து ஒடிசாவில் இருக்க பூரி தாங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இந்த நிழலும் விழுந்தது கிடையாது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் உள்ளே ஒழிஞ்சிருக்கு, நிறைய மர்மமான விஷயங்களும் உள்ளே ஒழிஞ்சிருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் கிருஷ்ணரோட நிறைய அவதாரம்லாம் இருந்துட்டுருக்கு. அதாவது விஷ்ணுவோட நிறைய அவதாரமான கிருஷ்ணர் அதுலேருந்து நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் துவாபர யுகம் முடிவில் பார்த்தீங்கன்னா காந்தாரியோட சாபம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்து அடியில் வந்து கிருஷ்ணர் நார்மலாக படித்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வேடன் அந்த காட்டில் வந்திருக்கான். இது என்னடா நீல கலரில் இருக்குது ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் அம்பை விட்டுறான். கிருஷ்ணரோட உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணரை கொண்டுட்டோமே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம குலப்பலி நம்ம மேலே உழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் என்ன பண்ணுறேன்னா கிருஷ்ணரோட உடலை முழுவதும் எரிச்சிட்றான், மரக்கட்டைகளை கொண்டு வந்து எரிக்கிறான். ஆனால் எல்லாமே எரிஞ்சு உடம்பு முழுக்க சாம்பல் ஆயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு பார்ட் மட்டும் வாங்கின அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப அந்த பார்ட்டை போட்டு எரிக்கிறான். அந்த பார்ட் எரியவில் அது என்ன பாகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட இதயம் மட்டும்தாங்க. கிருஷ்ணரோட இதயத்தை பார்த்தீங்கன்னா அவன் திரும்ப திரும்ப அந்த நெருப்பில் போட்டு எரிக்கிறான். அந்த இதயம் மட்டும் எரியவே மாட்டேங்குது. அந்த இதயத்தை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டுட்டு ஊர் ஃபுல்லாக போய் சொல்கிறான், இது மாதிரி இங்கே பாருங்கள் இது கிருஷ்ணரோட இதயம். ஆனால் அவர் உடம்பு இத்தனைக்கு எரிஞ்சு போனதுக்கப்புறம் இது இன்னமும் துடிச்சிக்கிட்டு இருக்கு, இதை வாங்கிக்கோங்க இது விலை மதிப்பு உள்ளது அப்படின்றத சொல்கிறான். ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க. இவன் ஒரு சாதாரண வேடன் தானே, இவன் என்ன காட்டுவாசிப்பைய சும்மா, அதாவது வேட்டைக்காரன், இவன் வந்து போயிட்டு வந்தாலும் நிறைய மரத்துலேருந்து முட்டி மூளை குழம்பி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வாங்க மாட்டாங்க. ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு ஆத்தங்கரை இருக்குது அந்த ஆறு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு மரம் பெட்டிக்குள்ளே போட்டு ஒரு மரத்து மேலே வச்சிடறான். அப்புறமா வந்து அந்த மரத்தில் வச்சது பார்த்திங்கன்னா ஒடிசாவில் பூரி நகரத்தை வந்து அடையுதுங்க. அப்போ அந்த கோயில் இல்லை, பூரி நகரத்தில் வந்து அடையும் போது பூரி நகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இந்திரதுர்மன் அப்படின்ற ஒருத்தர் பார்த்திங்கனா அவருக்கு ஒரு அசுரரி வாக்கு வருது. ஒரு வெளிச்சம் தோண்டிட்டு கிருஷ்ணரோட இதயம் உங்ககிட்ட வரும், அதை நீ பத்திரமா பார்த்துக்கோ, அதை அதுக்கு வந்து நீ பெரிய கோயிலாக கட்டணும் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு வாக்கு சொல்லிட்டு போயிடுது அந்த கடவுள். ஆனால் வெளிச்சம் மட்டும் தான் தெரியல அவருக்கு, ஒரு கடவுள் வந்து நமக்கு சொல்லியிருக்காருன்ட்டு. அப்புறமா அந்த இந்திரதுர்மனுக்கு அசுரரி வாக்கு சொன்ன மாதிரி அந்த மரப்பெட்டியில் அந்த இதயம் கரெக்டாக வருது. இந்திரதுர்மன் எடுத்துகிட்டு விஸ்வகர்மாவை கூப்பிட்றாரு. இப்போ எப்படி நம்ம துவாரகை கட்டுறதுக்கு கிருஷ்ணர் வந்து விஸ்வகர்மாவை கூப்பிட்டாங்களோ அதே விஸ்வகர்மாவை வந்து இந்த இந்திரதுர்மன் கூப்பிட்டு நீங்கள் வந்து சிலை செய்யணும், கிருஷ்ணரோட இதயத்தில் இதை பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தால் சிலை செய்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணரோட இதயம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அவரோட இதயத்தை எடுக்கும்போது அது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதுலேருந்து இந்த பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் செய்வாங்க, இல்லாட்டி இரும்பில் செய்வாங்க. ஆனால் இந்த சிலை மட்டும் பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்கிறாங்கங்க. ஆனால் மரத்தால் செய்யும்போது விஸ்வகர்மா செய்கிறாரு, பலராமனுக்கும் சுபத்திரைக்கும் செய்கிறாங்க. அதில் வந்து கிருஷ்ணர் தான் ஃபஸ்ட்டு சிலை, மொத்தம் 3 சிலை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சிலை பார்த்தீங்கன்னா பாதியிலே இருக்கும். விஸ்வகர்மா என்ன பண்ணுறாரு, ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக அந்த சிலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது பாதியிலேயே கதவை திறந்துடுறாங்க. விஸ்வகர்மா போகும்போது யாருமே கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கதவை திறந்ததுனால சிலையை பாதியிலேயே முடிச்சிட்டாங்க, இல்லாட்டி சிலை வந்து பெருசாக கட்டியிருப்பாங்கன்றது மற்றவங்களால நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட சிலையில் மட்டும்தான் உள்ளே ஹார்ட் இருக்கும். அவரோட இதே உள்ளே இருக்கும்போது
இன்னொரு சிலை வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இன்னொரு சிலையை கட்டிடுவாங்க. ஐ மீன் 12 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சிலை கட்டிடுவாங்க. அந்த சிலை கட்டினதுக்கப்புறம் கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சுருவாங்க. எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும், ஏன் இன்னொரு சிலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா கிருஷ்ணரோட இதயத்தில் ஷாக் அடிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் மரத்துக்கு மட்டும்தான் மின்சாரத்தை தாங்குகிற சக்தி இருக்குது, கருங்கல்லுக்கோ இரும்புக்கோ கிடையாது. அதனால தான் இத்தனை வருஷத்துக்கு மின்சாரம் தாங்கும்னு சொல்லிட்டு தான் இன்னொரு மரத்தில் வந்து சிலை செஞ்சு வைப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த சிலையை மர சிலையை திறந்துட்டு கிருஷ்ணரோட இதயத்தை வெளியே எடுப்பாங்க. அது எப்படி எடுப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நல்லா நாம் வச்சுக்கோங்க, மொத்தமாக ஒரு 3 பேரை கூப்பிட்டு அந்த 3 பேர் கண்ணிலையும் கட்டு கட்டிட்டு அவங்க கையால் அந்த சிலையை எடுக்கணும். அவங்க எடுத்துட்டு இன்னொரு சிலைக்கு கொண்டு போய் வைக்கணும். யாருமே கண் கட்ட திறக்கக்கூடாது. ஆனால் 3 பேர் போகும்போது ஒரு வருஷம் வந்து ஒரே ஒரு தடவை ஒருத்தர் மட்டும் கண் கட்டை அவுத்துட்டு பார்த்துருக்காரு. கிருஷ்ணரோட இதே சில்வர் கலரில் இருந்ததாகவும் அதுலேருந்து வந்து என்னமோ சில்வர் கலரில் ஒரு திறமை ஊற்றிக்கிட்டே இருக்க ஒரு லிக்விட் மாதிரி, நான் மெர்குரின்னு சொன்னேன், மெர்குரி வந்து ஒரு ஸ்டீலு அதனால லிக்விடுன்னு சொன்னேன், அது மாதிரி ஒழுவிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அந்த ஒருத்தர் மட்டும் தான் சிலையை பார்த்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிலை செஞ்சதுக்கப்புறம் யாருமே அந்த ஹார்ட்டை வந்து, அதாவது அவரோட இதயத்தை எடுத்து வைக்கல. ஏன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணரோட இதயத்தை பார்த்துட்டாங்கன்ட்டு அப்போ பக்கத்தில் சிலையை வைக்கும்போது 2015 ஜூலை 25ஆம் தேதி கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு இருட்டாக இருக்கும்போது கரண்ட்டெல்லாம் போயிடுச்சு, யாருமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு அடர்ந்த காடு மாதிரி ஆயிடுச்சு ஒரு நகரமே. அப்போ கிருஷ்ணரோட சிலை எதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலையில் இருந்து இன்னொரு சிலைக்கு கம்ப்ளீட்டாக அதுவாக மாறிடுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா நிறைய மாயிலீலைகள் புரிஞ்சிருக்காரு, நிறைய சக்தி அவருக்குள்ளே இருந்துகிட்ருக்கு, அடங்கா சக்தி இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அவர் வந்து இப்படி ஒரு ஹார்ட்டை வச்சுருக்காருன்னா அவர் உடம்புல இருந்தது கிடையாது, அவராக செயற்கையாக ஒரு இதயத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய இது நம்பப்பட்டுருக்கு. பாகவத புராணத்தில் பார்த்தீங்கன்னா நாராயணர் வந்து துவாரகையை பார்க்க போயிருப்பாங்க. அப்போ கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா 16,000 மனைவி இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கிருஷ்ணராக இருக்க மாட்டார். நாரதர் போய் பார்க்கும்போது 16,000 கிருஷ்ணராக இருந்திருப்பாரு. அப்புறம் அத்தனை அவதாரமாக எடுத்திருப்பாரு. இப்போ ஒரு கிருஷ்ணர் வந்து 10, 100 கூட மாறலாம், 16,000 கிருஷ்ணா மாறினா அது அவரால் மட்டும்தான் முடியும். சரி ஓகேங்க, இந்த வீடியோவில் பாதி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்க பூரியில் இருக்க அதிசயங்களை பற்றி பார்க்கறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒடிசாவில் முதல் அதிசயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஹார்ட்டே அவங்க வந்து வடிவமைச்சு பார்த்துருக்காங்க. கிருஷ்ணரோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்கு மேலே வந்து பெரிய ஒரு அணைக்கட்டு மாதிரி இருந்திருக்கு, இவ்வளோ பெரிய சிலை அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு மாடலே மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிருஷ்ணரோட ஹார்ட் இப்படி தான் இருந்துச்சுன்றது யாராலையும் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர இப்படி தான் இருந்திருக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியல. ஆமாங்க, வாங்க பூரி நகரத்தோட அதிசயங்களை பார்க்கலாம். தினந்தினம் இது நடந்துதான் இருக்குது, யாராலையுமே இதுக்கு தீர்வு சொல்ல முடியாது. ஆமாங்க, பூரி நகரம் ஜெகநாத் டெம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 215 அடிங்க. கோயிலுக்கு கோபுரத்து மேலே ஒரு கொடி இருக்கும். அந்த கொடி பார்த்தீங்கன்னா காத்தடிக்கிறதுக்கு ஆப்போசிட்லேருந்து அந்த கொடி பறக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கு கீழே ஒரு சக்கரமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சக்கரத்தை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கொடி பார்த்தீங்கன்னா காத்தடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் பறக்கும். நான் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தேன், பட் தெரியுதான்னு பாருங்கள், இல்லாடி ஃபோட்டோவில் பாருங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பூரி நகரத்தில் அந்த கொடிக்கு கீழே இருக்க சக்கரம், ஒரு சுதர்சன சக்கரம், அது வந்து கிருஷ்ணரோட கையில் இருக்கும். அந்த கிருஷ்ணரோட கையில் இருக்க சக்கரம் மேலே வந்து வச்சுருப்பாங்க அந்த கோயிலுக்கு மேலே. அந்த கோயிலுக்கு மேலே இருக்க சக்கரம் பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்த்துருக்க மாதிரியே தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயிலுக்கு எப்படி நிழலே விழுவாது, நிழல் விழாத மாதிரி நம்ம ராஜராஜ சோழன் கட்டியிருக்காங்களோ, அந்த ஒடிசாவில் இருக்க கோயில் குறிப்பிட்ட கோயிலில் பூரி ஜெகநாத் கோயிலில் நிழலே எந்த பக்கத்தும் விழலை, இன்ன வரைக்கும் நிழலே யாருமே பார்த்ததில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு மேலே எந்த பறவையும் எந்த ஃப்ளைட்டும் இன்ன வரைக்கும் பறந்ததில்லைன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி அரிசியும் இது எல்லாத்துக்கும் முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெகநாத் பத் கோயிலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, ஐ மீன் கோயிலுக்கு பிரசாதம் செய்வாங்க. பிரசாதம் செய்யும்போது அவங்க கோயிலில் மட்டும் ஒரு அடுப்பை மட்டும் பெரிய அடுப்பு வச்சுட்டு, ஒரு அடுப்பை மட்டும் பெரிய அடுப்பு வச்சுட்டு அடுக்கடுக்க பானைகள் இருக்கும். அந்த பானைகள் இருக்கும்போது ஒவ்வொரு பானையில் வந்து சாப்பாடு ஆக்கி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா கீழே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பொங்கும், மேலே இருக்கிறதெல்லாம் அப்புறமா தான் பொங்கும், பானையெல்லாம் பொங்கும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து அப்படியே தலைகீழாக இருக்கும், கீழே இருக்க பானை கடைசியாக தாங்க பொங்கும், மேலே டாப்பில் இருக்க பானை தான் ஃபஸ்ட்டில் பொங்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு ஃபிசிக்கலாக எந்த ஆன்சரும் சொல்ல முடியாது, எந்த ஃபிசிக்ஸ் படித்தவனாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி படித்தவனாக இருந்தாலும் சரி. அதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் எந்த வாசனையுமே அவங்களுக்கு வராது, சாமிக்கிட்ட வச்சுட்டு படைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு அப்புறமா தான் வாசனையே வரும் அப்படின்றத சொல்கிறாங்க.
ஓகே கைஸ், கிருஷ்ணரோட வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இதை பற்றி போட்டால் நல்லாயிருக்கும், உங்கள் மாடலேஷனில் இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி சொல்கிறீங்களா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ் சப்ஸ்கிரைப் டு PSP's இன்ஃபர்மேட்டிவ் யூனிவர்ஸ். ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். தாம் உண்மையில் யார் என்று கூறுங்கள்.